இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஐஎஃப்எஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா ஜெகன் என்கின்ற ஜெகநாதன் இந்த இயக்குனரை வந்துட்டு இஓடபிள்யூ சைட்லேருந்து வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துட்டு இயக்குனராக வந்துட்டு ஐஎஃப்எஸ்ஸில் இருந்திருக்காரு. இவரை தான் கைது பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரும் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. இவரை பார்த்திங்கன்னா ஆறு செக்ஷனில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. ஜெகநாதன் டைரக்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிட்டத்தட்ட 5000 crore, அதாவது 5000 கோடி கிட்டத்தட்ட வந்துட்டு பப்ளிக்லேட்டு பொதுமக்கள்கிட்டருந்து வந்துட்டு பணம் பெற்றிருப்பதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எல்லோரும், அதாவது பொதுமக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆகஸ்ட் 15 அல்லது 16, அதாவது வந்துட்டு ஐஎஃப்எஸ் சைட்லேட்டு லக்ஷ்மி நாராயணன் பிரதர்ஸ் சைட்லேட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் வரும், குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேட்டு, இஓடபிள்யூ சைட்லேட்டு, அமலாக்கத்துறை சைட்லேட்டு பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை அப்டேட்டு தான் வந்துட்டு வந்திருக்கு. இவங்களை வந்துட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ உங்கள் சைட்லேட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பொதுமக்கள் எண்டந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு தான் வந்திருக்கு ஒழிஞ்சு. ஸோ வந்துட்டு இவங்க சைடில், லட்சுமி நாராயண சைட்லேயோ இல்லை அவங்க பிரதர் சைட்லேயோ மோகன் பாபு சைட்லேயோ மற்ற எந்த அப்டேட்டும் இன்னும் வரல. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்கும் என்பது பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.